பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளான இன்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகை மாட்டுப்பொங்கலை அடுத்து காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது உற்றார் உறவினர் நண்பர்களை காண்பது மற்றும் பெரியோர்களின் ஆசை பெறுவது வழக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் லட்சக்கணக்கில் கூடுவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் ஒரு தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் 4 தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிக்கப்பட உள்ளது. மேலும் மெரினா கடற்கரை மணற்பரப்பில் 4 ட்ரோன் கேமராக்களும் பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை மணற்பரப்பில் 2 ட்ரோன் கேமராக்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. சிறப்பு வாகன தணிக்கை குழுக்கள் மற்றும் 25 சாலை பாதுகாப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதேபோன்று தீவுத்திடல், வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா, மாமல்லபுரம், பொருட்காட்சி போன்ற சுற்றுலா தலங்களிலும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 15,000 காவலர்களை கொண்ட சிறப்பு பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது.